ஜாய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரக்கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் முட்டை பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கேஸ் பற்ற வச்சு ஃபஸ்ட்டு முட்டையை வறுத்துக்கணும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கால் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் கால் ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன், மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன், உப்புக்கு தேவையான அளவு, இதெல்லாம் இந்த ஆயிலில் போட்டுடலாம். கேஸை மீடியமாக வச்சுடுங்க, இல்லைனா கருகிற மசாலாலாம். நான் மூணு முட்டை எடுத்துருக்கிறேன், அது தந்தாப்பில் போட்டிருக்கேன். இந்த முட்டையை கொஞ்சம் இந்த மசாலாவில் வறுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ முட்டையை போட்டுடலாம். மசாலா கருகிராமல் பார்த்துக்கோங்க, கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணாதீங்க, இல்லைன்னா முட்டை ஹார்டாயிரும். முட்டை வந்து இந்த மாதிரி போக்கில் குத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் உள்ள மசாலா பிடிக்கும். நான் அந்த மாதிரி குத்தி விட்டுருக்குறேன். இதை எடுத்து வச்சிடலாம். பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்குறேன். ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. கடலெண்ணெய் ஊற்றிருக்குறேன் நான். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு பட்டை கால் ஸ்பூன் சோம்பு, ரெண்டு அன்னாச்சிப்பு, கல்பாசி ரெண்டு, பிரியாணி இலை பிரிஞ்சி இலை ரெண்டு, இதெல்லாம் ஆயிலில் நல்லா பொரியட்டும். இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். மசாலா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம், ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன், 300 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்க உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம பவுடர் பண்ணிக்கலாம், பிரியாணி பொடி பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் சோம்பு, மூணு பட்டை எடுத்துருக்கிறேன், கசகசா ஒரு கால் ஸ்பூனு, மூணு ஏலக்காய், கிராம்பு ஒரு மூணு, அன்னாச்சிப்பூ ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சியில் போடும்போது நைஸாக ஆகாது, கொஞ்சமாக தான் நம்ம பவுடர் பண்ணுறோம். ஆனால் அதனால கொஞ்சமாக சர்க்கரை அதோடு போட்டு பவுடர் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடு இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். கூட 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே அதில் மிளகாத்தூள் போட்டிருக்கு, மல்லித்தூள் போட்டிருக்கு, அதனால் பார்த்து போட்டுடுங்க. காரமெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தந்தாப்பில் போட்டுடுங்க. இது தாளிக்கும் போதே அரிசி ஊற வச்சுருங்க. அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேன், நீங்கள் பிரியாணி அரிசி, சாப்பாட்டு அரிசி எதுனாலும் எடுத்துக்கோங்க.
பொடி பண்ணி வச்சிருக்கதையும் போட்டுடலாம். ஒரு கை அளவு கொத்தமல்லி புதினா தழை போடுறேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்படி உப்பு போடும்போது நீங்கள் சாப்பாடு செய்யும் பார்த்து போடணும், கடைசியில் மறந்தாப்பில் நிறைய போட்டுறாதீங்க, இதெல்லாம் கணக்கு பண்ணி அதுக்கு வந்தாப்பில் உப்பு போடுங்க. இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். இந்த தயிரோடு சேர்த்து வதங்கும்போது தக்காளி இன்னும் நல்லா வதங்கிடும். கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. பிரியாணிக்கு வந்து நல்லா மசாலா வதங்கணும், எந்த அளவுக்கு மசாலாவை நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். அரிசி கழுவி நல்லா தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட கொஞ்சம் சேரட்டும், எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். இது கலந்து விடுறதுக்குள்ள நம்ம பக்கத்தில் வந்து சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப வேலை ஈஸியாயிரும். இப்போ நான் பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். எப்படி இருந்தாலும் தக்காளி தயிரெல்லாம் ஊற்றிருக்கேன், அதனால் 1 டம்ளர் இதில் தண்ணி இருக்கும். நான் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி, ஆனால் இதில் 1 டம்ளர் இருக்கிறதுனால 5 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ அரிசி நல்லா வதக்கியாச்சு, ரொம்பவும் கலக்கி விடாதீங்க, உடஞ்சிரும் அரிசி. இப்போ கொதிக்கிற தண்ணி ஊற்றிடலாம். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி ஊற்றும்போது நம்மளுக்கு சீக்கிரம் சாப்பாடு ஆயிரும், டக்குன்னு கொதிச்சிடும் பாருங்கள். இப்போ உப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ கொதித்த உடனே கேஸை மீடியம் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம், 2-3 நிமிஷம் மூடி வச்சுட்டு கேஸை ஃபுல்லாக மீடியம் பண்ணிடுங்க. 1-3 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடி போட்டு 3 நிமிஷம் விட்டேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். ஒரு அரைப்பழம், சின்ன பழமாக ஒரு அரைப்பழம் புளிஞ்சு ஊற்றிருக்கிறேன். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை போட்டுடலாம். பருப்பு வச்ச 3 முட்டையை போட்டுடலாம். நான் 3 முட்டை இன்றைக்கி எடுத்திருக்கேன், நீங்கள் இன்னும் அதிகமாக போட்டனாலும் போட்டுடுங்க, உடையாமல் பார்த்துடுங்க. இப்போ இந்த பிரியாணி கிரேவியோட மசாலா அதில் இறங்குறதுக்காக நம்ம இப்படி மேலே இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டுடலாம். நல்லா மூடி விட்டாச்சு. இப்போ நல்லா இந்த மசாலா அதில் இறங்கிரும். இப்போ இந்த மாதிரி சாப்பாடு பதத்தில் வந்து நம்ம இப்போ வந்து கேஸ் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும். கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெயிட் போட்டு கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க, 10 நிமிஷம் டைம் பார்த்து ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு வெயிட் சவுண்டெல்லாம் விட வேண்டாம். 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. 1 சப்பான் கூட அடி பிடிக்கல, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை உடையாமல் கலந்து விட்டுடுங்க.
பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மிஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப கலந்தோம்னா முட்டை உடைஞ்சிரும். இப்போ டேஸ்டான முட்டை பிரியாணி ரெடி. இது வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான முட்டை பிரியாணி ரெடி. இது தயிர் பச்சடி ஒரு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.